ஹேவ் யூவர்ஸ் நெகிட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் கண்ண ரிப்ளை ஸோ இந்த கேள்வி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேள்வியாக எனக்கு பட்டுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் மேக் பண்ணுறேன் அதாவது ஒரு டேங்கில் வந்து ரெண்டு ஃபில்டர் வைக்கலாமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி இப்போ ரெண்டு ஃபில்டர் அப்படின்றது வந்து அந்த டேங்குக்கு வந்து அவசியம் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது இப்போ ரொம்ப பெரிய சைஸ் டேங்காக இருக்குது அப்படின்னா அது ரெண்டு ஃபில்டர்லாம் போடணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான் இல்லை நான் வந்து வாட்டர்லாம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன் என்னுடைய டேங்கில் வந்து தண்ணி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்கில் இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஃபில்டர் ஆட் பண்ணுறதோட சிங்கிள் ஃபில்டர் ஆட் பண்ணுங்கள் அந்த சிங்கிள் ஃபில்டரை வந்து பெரிய சைஸ் ஃபில்ட்ரு ஆட் பண்ணிடுங்க ரெண்டு ஃபில்டர் ஆட் பண்ணுறது வந்து ஓவராலாக வந்து இந்த வாட்டர் சர்க்குலேஷனில் வந்து ஒரு சில நேரம் ரொம்ப அதிகமாக வந்து சர்க்குலேட் பண்ணிடும் ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் பண்ணுது அப்படின்னா அந்த தண்ணியோடைய ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரேட் ஆகும் இல்லை அப்படின்னா இந்த போடக்கூடிய ஃபில்டரோடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது டேங்கோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக வந்து சர்க்குலேட் பண்ண முடியாமல் ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும் ஸோ யூஷுவலாகவே வந்து ஃபில்ட்ரு போட்டிங்க அப்படின்னாலே ஒரு ஃபில்டரே வந்து போதுமானதுதான் இதில் என்ன ஒரு ஃபில்டரை பொறுத்தளவு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஃபில்ட்ரு வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு அது வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னா தான் அந்த அழுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் வந்து சக் பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து போடக்கூடிய ஃபில்ட்ருடைய பவர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் என்ன அப்படின்னா தண்ணி வந்து ஃபில்ட்ரு ஃபில்ட்ருலேருந்து வெளியே வரும் ஆனால் ஃபுல்லாக ஆகி அந்த ஃபோர்ஸில் வந்து கீழே வந்து பாட்டம்லேருந்து இருந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாது அதுக்கு பார்த்து என்னாகும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல அதே வந்து அப்சர்வ் பண்ணி அதே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் மத்தபடி அந்த அழுக்கு அழுக்கு இருக்குல்ல அது எல்லாமே வந்து கீழே போய் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி டெபாசிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஃபில்டர் போட்டும் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்றது தான் ஒரு எதார்த்தம் ஸோ ரெண்டு ஃபில்ட்ரு போடுறதுனால எதாவது ட்ராபேக் வருமா எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஃபில்ட்ரு போடணுன்ற அவசியம் இல்லை பெரிய டேங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஃபில்டரை வந்து போட பாருங்கள் இல்லை அப்படின்னா வாட்டர் சேஞ்சை ரெகுலராக பண்ணுங்கள் முக்கியமாக பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து கீழே கல் போட்டிருக்கணும் கல் போட்டிருக்கப்போ அதிலே வந்து கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே வந்து கீழே தான் இருக்கும் நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த கிராவல் இருக்குதுல கிராவல் க்ளீனரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அழுக்குமே ஃபுல்லாக வந்துடும் போக எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டர் சர்க்குலேஷனுக்காக நீங்கள் ஆட் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப வாட்டர் சர்க்குலேட்டாக அந்த மாதிரி இருக்கும் ஏதோ கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து மேபி அப்சர்வ் பண்ணலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்சர்வ் பண்ணலாம் சொல்ல வரல ஏன்னா அந்த ஃபில்டரோட சைஸும் டேங்க்கோட சைஸும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த தண்ணி சுற்றி வந்து இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் வந்து அந்த இது வந்து அப்சர்வ் பண்ணும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய டேங்க்கு சின்ன ஃபில்டர் போட்டாலும் வேஸ்ட்டு ரொம்ப சின்ன டேங்க்கு பெரிய ஃபில்டர் வாங்கி போட்டாலும் வேஸ்ட்டு ஏன்னா ரெண்டுமே வந்து மீனுக்கு வந்து பாதிப்பை தான் உண்டாக்கும் ஸோ கரெக்டான சைஸ் ஃபில்டரு கரெக்டான சைஸ் டேங்க்குக்கு வந்து நம்ம போட்டாங்கணும் அப்படி நம்மளால் சரியாக செலக்ட் பண்ணவே முடியல அப்படின்னா பெட்டர் அவர் ஆக்சிஜன் பம்ப் வந்து போட்டுவிட்டு வாட்டர் செஞ்சின்றத ரெகுலராக பண்ணிக்கோங்க வாட்டர் செஞ்சு ரெகுலராக வந்து பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ப்ராப்ளம்ஸே இருக்காது ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ப்ராப்ளம்ஸே வராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு போடணுமா அப்படின்னா தேவை தான் நான் சொல்லுவேன் ஆனால் போட்டுக்கிறதும் போட்டுக்காததும் வந்து உங்களோட விருப்பம் தான் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபில்டர் ஃபில்ட்ரு போட்டு அந்த அந்த வாட்டர் சர்க்குலேஷன் வந்து இருக்கணும் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா போட்டுக்கலாம் ஆனால் பெரிய சைஸ் டேங்கில் இருக்கிறதுலேருந்து சின்ன ஃபில்ட்ரு போடுறது வந்து அவசியம் இல்லாதது அது போட்டாலும் அது வாட்டர் சர்க்குலேஷன் இருக்கும் ஆனால் ஃபில்டர் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆகாது அப்படின்றதான் ஒரு எதார்த்தம் அதே மாதிரி ரொம்ப சின்ன டேங்க்கு பெரிய சைஸ் ஃபில்ட்ரு போகிறதுனால மீனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உருவாகும் அப்படின்றதும் ஒரு எதார்த்தம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரியோ டெடிக்கேட்டாக வீடியோ அப்படின்றத வந்து மேக் பண்ணுறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை